தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்றைய தூய அந்தோணியார் இந்த நவநாள் திருப்பலியிலே நம்மோடு இணைந்து அரவிந்த் பிரியா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை வழிநடத்தி வந்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுகிறார்கள். குறிப்பாக சிதம்பர ராஜா கணேஷ் அவரது உடல் சுகம் வேண்டும் என்பதற்காக சிறப்பாக இப்பலியை ஒப்பு கொடுத்து நம்மோடு ஜெபிக்கிறார்கள். வி கே புதூர், சவரிராஜ், ஜெனிஃபர் மூன்று குழந்தைகளும் நல்ல ஞானம், படிப்பு, ஆற்றல், சுகம் பெற்று வளர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சகோதரருடைய திருமண காரியத்தை ஆண்டவர் விரைவில் முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் கால்நடைகளுடைய நற்சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். சேர்ந்த மரம் தங்கத்துறை அல்போன்ஸ் பெனார்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பணிக்கான ஊதியம் கிடைக்க வேண்டும் என்றும் லூர்து செல்வ ஃபியோனா தங்க ஹெலோனினா நன்கு படிக்க வேண்டும் என்றும் பக்தி ஒழுக்கத்திற்காகவும் சிறப்பான முறையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தெய்வீக கொடையால் நிரப்பப்பட நாமும் நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஜெபிப்போம். தெய்வீக அருள் நம்மை நிரப்புவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் மானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் நிலைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம்மை இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. இதைய அமைதியே இறைவாம், கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலைசிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் தெய்வீக கொடைகளால் நிரப்பப்படுவோமாக. ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திருவசனங்கள் 1-4, 11-17, மேலும் 20-23. யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார். யோபு கூறியது, ஒளிக நான் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண் மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே, அந்த நாள் இருளாகட்டும். கருப்பையிலேயே நான் இருந்திருக்கலாகாதா? கருவறைய நின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன்?
நான் பாலுண்ண முளைகள் இருந்ததேன், இல்லாதிருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாலானவைகளை தமக்கு காட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியாய்க் கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குளவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர், களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர். உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன், உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன். சாவுக்கு அவர்கள் ஏங்குகின்றார்கள், அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகின்றார்கள், ஆனால் அதுவோ வந்தபடியல்ல. கல்லறை காணின் களி பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன். எவருக்கு வழி மறுக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடை சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கொடுப்பதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 9வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 51 முதல் 56 முடிய, இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாக இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒவ்வொரு விவிலிய பகுதியையும் இன்னொரு விவிலிய பகுதியோடு இணைத்து பார்க்கிற பொழுது அது புதுவிதமான ஒளியை, வெளிச்சத்தை, சிந்தனையை, சித்தாந்தத்தை நமக்கு தரும். அந்த அடிப்படையிலே இந்த பகுதியை, இது உமக்கு விருப்பமா என்கின்ற இந்த வார்த்தையை இன்றைய முதல் வாசகம் யோபு புத்தகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், யோபு தன்னுடைய வாழ்விலே ஒரு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். என்ன துன்பம்? தன்னுடைய உறவுகள் இழந்து விட்டார், சொத்து சுகம் இழந்து விட்டார், கடைசியாக தன்னுடைய உடல் நலத்தையும் இழந்து விட்டார். துன்பமும் துயரமும் பட்டு கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய 3 நண்பர்கள் அங்கே வந்து அவரோடு உட்கார்ந்து 7 நாள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். துக்கம் கொண்டாடி முடித்த உடனே நண்பர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள், யோபு, நீ ஏதோ தவறு செய்து விட்டாய், நீ செய்த பாவத்தின் பலன் உனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. யோபுவுக்கு கோபம் வருகிறது. நான் பாவியா? என்னை விட நீங்கள் நல்லவர்களோ? என்னை விட என்று இந்த உலகத்தில் இருக்கிற தீமை செய்கிற மனிதர்களை சுட்டி காட்டி, அவர்களை விட நான் கொடுமையானவனா? இல்லை, ஏனென்றால் நான் கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளை. என் பாவங்களுக்காக மட்டுமல்ல, என்னுடைய குழந்தைகள் ஒருவேளை கனவில் தங்களை அறியாமல் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று ஒவ்வொரு நாளும் பாவ பரிகார பலி ஒப்பு கொடுக்கிற தந்தை நான். எனக்கு இப்படி துன்பம் வந்திருக்கிறதே, என்னவென்று தெரியாமல் நான் திணறிக் கொண்டிருக்கிறேனே, ஆறுதல் சொல்வதற்காக வந்த நீங்கள். இதான் வித்தியாசம். ஆறுதல் சொல்ல போன ஆட்கள் ஆறுதல் சொல்லுகிறேன் என்கின்ற பெயரில் அவரை புண்படுத்தி விட்டார்கள், காயப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, என்ன காரணம் என்றால், இந்த யோபுவின் நண்பர்களுக்கு என்ன, கடவுள் நல்லவரியா? கடவுள் எப்படியா தப்பு பண்ண முடியும்? நீ இன்னைக்கு இந்த நோயில் இருக்கிறாய் என்றால் கடவுள் உனக்கு இதை அனுமதிக்கிறார், உனக்கு அளிக்கிறார் என்றால் நீ பாவம் செய்திருப்பாய், கடவுள் அல்ல. பெரிய ஆர்கியூமெண்ட், 42 அதிகாரங்கள். பொறுமையாக நேரம் கிடைக்கிற பொழுது உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, கடைசியாக கடவுள் அங்கே வருவார், தோன்றுவார். ஏன்னா இந்த 3 நண்பர்கள்ட்ட பேசி பேசி பிரயோஜனம் இல்லைன உடனே யோபு தன்னுடைய முகத்தை கடவுள் பக்கம் திருப்பி கடவுளோடு வாதிடுவார். ஆண்டவரே, நான் என்ன குறை செய்தேன், என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இப்படி, இந்த மனிதர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, அப்படி மோசக்காரனா நான் என்று கடவுளோடு சண்டை போடுவார். அப்போது கடவுள் அங்கே காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்த கடவுள் சொல்வார், இந்த நண்பர்களை பார்த்து, அடே, நான் உங்களை தண்டிக்க போகின்றேன், நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. யோ,
நீ நல்லவன் தானே சொன்னோம், கடவுளே உங்களை வந்து பாவம் பண்ண மாட்டீங்க, தப்பு பண்ண மாட்டீங்க, அதனால் இந்த யோபுவுக்கு நீங்கள் தீமை செய்தது சரிதான், ஏனெனில் அவன் பாவம் செய்தான்னு தானே சொன்னோம். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டும், நீங்கள் யோபுவுக்கு அன்பு மொழி பேசி இருக்க வேண்டும். ஆனால் நீங்களோ யோபுவுக்கு ஆறுதலும் சொல்லாமல் அன்பு மொழியும் பேசாமல், இதோ என்னை கடவுளை காக்கிறேன் என்கின்ற பேர் வழியில் ஒரு நல்லவனை, ஒரு உண்மையானவனை, என்னுடைய அன்பு குழந்தையை நீங்கள் தீமை செய்து காயப்படுத்தி விட்டீர்கள். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட் அந்த கதையிலேயே. ஏனெனில் இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், தங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது, தங்களுக்கு பரிசு கிடைக்கப் போகிறது என்று. இதோ நற்செய்தி வாசகத்திலும் அதுதான். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே போய் பாடுபட போகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்காக இடம் ஏற்பாடு செய்யுங்கள் தங்குறதுக்கு. அப்ப அங்கே சமாரியருடைய ஊர், சமாரியர்கள் யூதர்களை எருசலேமுக்கு போகிற பொழுது ஏற்றுக்கொள்வதில்லை, அவ்வளவுதான். ஏனெனில் சமாரியர்கள் கலப்பினம், யூதர்கள் சமாரியர்களை இழிவாக பார்க்கிறார்கள். ஆகவே எருசலேம் போகிற யூதர்களை இந்த சமாரியர்கள் தங்கள் ஊர் வழியாக விடமாட்டார்கள். இப்போ உடனே யாருக்கு, யோவானுக்கும் பேதுருவுக்கும், சீடர்களுக்கு என்ன கோபம்? இயேசு வருகிறார், நீ இயேசுவே விடமாட்டியோ, ஆண்டவரை காப்பதாக நினைத்து கொண்டு. அந்த ஊர்க்காரர்கள் இயேசுவை இழிவு செய்து விட்டார்கள், இயேசுவை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், தீ வந்து அவர்களை அழிக்கட்டுமா? யோபுவின் நண்பர்கள் பேசியது போலவே இவர்களும் பேசுகிறார்கள் என்று இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். முதல் வாசகத்திலே யோபுவின் நண்பர்களை கடவுள் கடிந்து கொண்டது போல இங்கேயும் கடிந்து கொண்டார். பிரியமானவர்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கட்டம். ஏனென்றால் இதோ இந்த தாவீது அரசன் சவுல் தாவீதை கொல்வதற்காக தேடிக்கொண்டே ஓடுகிறான். சாவீலைக்கு பயந்து பயந்து தாவீது ஓடி ஓடி ஒளிகிறார். மூன்று முறை கடவுள் சவுலை தாவீது கையில் கொடுப்பார், ஆனால் தாவீது கொல்ல மாட்டார். அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இந்த போர்வையை மட்டும் வெட்டிட்டு ஈட்டியை எடுத்து வேகமாக குத்தி, அதை தலையில் குத்திருந்தா அப்போவே சவுல் செத்துருப்பான், ஆனால் கொல்ல ஈட்டியில் குத்திட்டு போயிடுவார். அங்கே போய் தூரமாக நின்று கூப்பிடுவார், சவுலே சவுலே. உடனே தாவீது கூப்பிட்ட உடனே சவுல் எந்திரிச்சு, ஐயோ என் எதிரியே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தாவீது சொல்வார், கடவுள் உன்னை என் கையில் கொடுத்தார், அந்த ஈட்டி இருக்கா, தரையில் ஆழமாக குத்தி இருக்கா, அதனுடைய போர்வை நுனி வெட்டியிருக்கா, இந்த இருக்கு, நான் நினைத்தால் உன்னை கொண்டு இருக்க முடியும், ஆனால் உன்னை கொல்ல மாட்டேன், ஏனெனில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட உன்னை நான் கொல்ல மாட்டேன், நீ மனம் திரும்பி போ. தாவீது சவுலை கொல்லாமல் விட்டு விடுவார். பிரியமானவர்களே, இறுதி கட்ட போர் நடக்கிற பொழுது தாவீதுக்கும் சவுலுக்கும் பயங்கர பிரச்சனை. அப்போது சவுல் ஒரு வேற்று அரசனோடு சேர்ந்து கொண்டு போருக்கு வருவார். அப்போது அரைகுறை உயிராக போர்க்களத்திலே மடிந்து கொண்டிருப்பார். எனவே சவுல் சொல்லுவார், அங்கே இருக்கிற ஒருத்தனை பார்த்து, ஐயா என்னை கொன்று, நான் அரைகுறையாக கடந்து துடிக்கிறேன் என்று. எனவே அவனும் சவுல் சொன்னதுக்காகத்தான் வாளெடுத்து இந்த சவுலை கொன்று விடுவான். இப்போ தாவீதை பார்க்க போவான். எல்லாருக்கும் தெரியும், தாவீதுக்கும் சவுலுக்கும் ஆகாது. இந்த சவுல் தாவீதை கொல்ல தேடினான். ஆகவே சவுல் செத்துவிட்டான், அவனை நான் தான் கொன்றேன் என்று தாவீதிடம் சொன்னால் தனக்கு நிறைய பரிசு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு அவன் சொல்லுவான், ஐயா இந்த சவுல் உங்களை கொல்ல வரட்டினால அவனை நான் தான் கொன்னேன். தாவீது தன்னுடைய வேலையாளை கூப்பிட்டு அந்த சவுலை கொன்றவனுக்கு தண்டனை கொடுப்பார். கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவனை தீங்கு செய்யக்கூடாது என்று நானே ஒரு நாளும் அவனை கொன்றதில்லை, நீ கொன்றவன் பாவி. யோ, உனக்காகத்தானே செஞ்சேன், நீ தாவீது, அவன் உன்னை எவ்வளவு காயப்படுத்தி எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கான், அதுக்காகத்தானே நான் அவனை கொன்னேன். பிரியமானவர்களே, இதுதான் இறை ஞானம், இறை திட்டம், இறைவனின் பண்பு, இறைவனின் குணம். இந்த குணத்தைத்தான் தாவீது வாழ்ந்தார், இந்த குணத்தைத்தான் யோபு வாழ்ந்தார், இந்த குணத்தைத்தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் சொல்லுகிறது. கடவுளை காக்கிறேன் என்கின்ற பேர் வழியில் உடன் இருக்கிற சகோதர சகோதரிகளை நீங்கள் இழிவுபடுத்தினாலோ, கடவுளின் பெயரை சொல்லி கூட நீங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை கூட ஆண்டவராகிய கடவுள் விரும்பவில்லை. ஆழமான செய்தி, சிறப்பாய் தியானிப்போம். ஆமீன்.
சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாக மடி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அழைத்து நடந்ததற்காகவும் இந்த கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. இதைய அமைதியே இறைவாம், தொய் அந்தோணியாரின் நவ நாளில் எங்களையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது தெய்வீக திருவருளின் ஆற்றலால் எங்களை என்றென்றும் வழி நடத்துவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது. அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வருமளவும் உமதிரப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் தோணிச்சாமி மத அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்ககுந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி பெறக, உமது திருவிழா மின்னலைகள் நிறைவேறுவது போல மண்ணலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். நீ
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், கோடியர் புதர் பதுவை புனிதர் தூய அந்தோணியாரின் நினைவாக நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவை நினைத்து உம்மை புகழ்கின்றோம். அவரது நற்செயல்கள் எங்களுள் என்றென்றும் தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்புவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.